डायनमिक रेफरेंस कोर्स ना इधर ये क्या नाम है इधर आटन मन में स्टूडेंट्स है आदित्य लेवल उल्लिजी बेच के पढ़ते जा रहे हैं तो आना तो अभी ये करना अभी ये कर रहा है ना इधर कोर्स में बच्चे पॉन इधर वाला नोटरान लगा ओसों का अद्भुत मान मणि है बुद्ध काल के 3000 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கால கட்டத்துல அந்த கால கட்டத்தோட சமுதாய சூழ்நிலைக்கு அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒளி வைக்கப்பட்டது பட் 20 நூற்றாண்டுகள் அப்புறம் மனிதனோட மனதில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வளர்ச்சி சமுதாய ஏகப்பட்ட குப்பைகள் ஏகப்பட்ட டிப்ரெஷன் அந்த கால கட்டத்துல அந்த மெடிடேஷன் பண்ணும்போது அப்ப இவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டைனமிக் அப்படின்னு ஒரு அற்புதமான மெடிடேஷனை அவர் உருவாக்கி கொடுத்தார் ஒரு இன்லிகேட் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க ஃபுல்லாக பண்ணவும் இல்லை ஃபுல்லாக பண்ணுறது பை ஸ்டாமினா மூட்டு சட்டம் கேட்டு பயணம் பண்ணலாம் செய்ய முடியாது ஸ்டாமினா செய்ய முடியும் ஸோ செய்யறதுல உங்களோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா பவர் குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பா ஃபெயில் ஆகிட்டீங்க ஸோ திரும்ப நல்லா பயிற்சி பண்ணி ஃபஸ்ட் இருந்தோம் ஸோ அந்த 50 நிமிஷம் யார் வந்து தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி செஞ்சு சக்ஸஸ் பண்ணாலும் அவங்க நடக்கும் ஒரு சிலர் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடந்திருக்கு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு ஆனால் கண்டிப்பாக நடக்கும் இந்த சரியா நீங்கள் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது இருப்ப நீங்கள் அமைதியாக நின்றுக்குவீங்க என்ன பண்ணணும் 5 ஸ்டெப் பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நான் சொல்லுவேன் நான் சொல்ல அப்படியே அப்ளை பண்ணிக்கணும் ஒரு ஆக்டிவ் ஒரு பேசிவ் ஒரு ஆக்டிவ் ஒரு பேசிவ் அப்படி தான் வரும் ஆக்டிவ்னா நீ செயல்படுற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு உங்கள் உடலுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கும் உடலுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கும் வேத்து போட்டுற மாதிரி 10 நிமிஷத்தில் அப்புறம் அமைதியாக பார்க்குற மாதிரி மனதுக்கான பயிற்சி அப்புறம் டான்ஸ் மூவ்மெண்ட் மாதிரி வரும் அதாவது மனதுக்குள்ள ஒரு குப்பையை வெளியிருக்கிறதுக்கான பயிற்சி இந்த மாதிரியே 5 விதமான பயிற்சிகள் வரும் ஒரு கஷ்டப்படுறீங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் கஷ்டப்படுறீங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணி அப்படி தான் பேச்சு அமைப்பு இருக்கும் என்ன பண்ணுங்க சொல்ல நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா போதும் 50 நிமிஷம் போட்டி இருக்கும் பொறாம இருக்கும் காம இருக்கும் கோபம் இருக்கும் எல்லாம் வெளியே வரும் கொட்டும்
அனுபவம் கிடைக்குது அப்ப கேள்வி தானே மறந்துடுது. ஸோ நம்ம இந்த வேலையை வந்து அனுபவம் மட்டும்தான், கேள்விக்கெல்லாம் வேலை விழிப்புடன் கூடிய ஆனந்தமே உச்சம். விழிப்பு தான், விழிப்பு தான் என்லைட்மெண்ட். சாட்சி நிறைய பேர் சொல்லி சாப்பாடு தண்ணி சூரிய ஒளி இதெல்லாம் நம்ம வச்சு வாழ்றது. ஈத்தரிக் பாடின்னு நமக்கு தேவையான உயிர் ஆற்றல் இருக்குது. ஸோ இந்த உயிர் ஆற்றல் என்ன பண்ணால் நம்ம ஸ்பேஸ் கிரகிச்சிக்கலாம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், அடுத்தவங்களுக்கு எடுக்கலாம், பிரபஞ்சத்தில் எடுக்கிற மாதிரி மனத்திலிருந்து எடுக்கலாம், ஆளுநர் எடுக்கலாம், மாற்றிக்கலாம், என்னென்னு ஹீலிங் சொல்லுவோம். ஹீலிங் சொல்லுவோம். இப்போ எனக்கு ஒரு பிராணசரி இருக்கு, உங்களுக்கு ஒரு பிராணசரி இருக்கு, உங்களுக்கு ஒரு ஆறா வட்டம், எனக்கு ஒரு ஆறா வட்டம். இந்த ஆறாவை என்ன பண்ணால் அந்த ஆறாவையும் இந்த பிராணசரித்து எவ்வளோ இருந்தாலும் இருக்கலாம், எவ்வளோ நாள் என்னோட பிராணசரித்து வந்து உங்களோட பிராணசரித்தோடு தெரிஞ்சு பண்ணணும். இப்போ இந்த டம்ளர் வந்து தண்ணி நிறைய வெளியாகுது, இந்த டம்ளர் கால் டம்ளர் இருக்குது, ரெண்டு ஒன்றா கொடுத்துனா என்ன ஆகும், ஒன்றா இணைச்சிட்டா ஈக்குவல் ஆகிருக்கலாம். ஒன்று மூணாவது நாள் அவரை பிடிச்சிருக்கேன், எங்கள் உயரமாக ஒரு இதுவும் ஒரு கால் சின்னதாக ஒரு இப்போ தீப்பு போட்டு ஜாயின் பண்ணோம்னா ரெண்டு மட்டமாக வரைக்கும் தண்ணி என்ன தண்ணியில் போய் எழுந்து மட்டமாக வரைக்கும் ஒரு இடத்துல இருக்க எனர்ஜி இந்த இடத்துக்கு பாசி இருந்து ஈக்குவல் ஆகிறதுக்கு போயிருக்கும். அந்த மாதிரி இப்போ எனர்ஜி எக்ஸஸாக வாங்கினா இது உடலை வச்சுருக்க முடியாது, வச்சு தலைவலி வரும் நமக்கு, உடம்பாக முக்கியமாக இருக்கும் நிறைய எனர்ஜி உள்ள விஷயம். அப்போ நம்ம கொடுத்துருந்தோம் யாருக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், நீங்கள் ரோடு போகும்போது கூட அங்கே கொடுக்கலாம், மரத்து கொடுக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆறாயிரம் ரூபாய் இருந்து ஒவ்வொருத்தரோட பிராண சரியும் உன்னோட எனர்ஜி இருக்கும், எனர்ஜி இருக்கும்போது எக்ஸஸாக இருக்க எனர்ஜி மட்டும் போகும். இது ரொம்ப சூட்சமான விஷயம், இது வந்து வியாதிகளையும் பாஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல வியாதிக்கிறதுலாம் இந்த மாதிரி வேலை செய்யும் இப்பத்தில் இருந்தாலும் சரி சாதனை செய்வோம். அதனால தான் அவங்க என்ன பண்ணால் உடம்புக்கு கேன்சர் எடுத்து ஒரு மரத்துக்கு பாரிக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம, ஒரு ஸ்பேஸில் கொடுத்து நல்லா கொடுப்பாங்க. அடுத்து சைக்கிக் பாடி மனோ சரீரம்னு சொல்லுவாங்க, இதை நம்ம கண்ணில் பார்க்கலாம். இது மூலம் நம்ம கண்ணில் இருக்குது ஃபிசிக்கல் பாடி பார்க்குற மாதிரி பார்க்கலாம். இது உங்களுக்கு திபெத்திய யோகா முதல் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருப்பாங்க, அதில் எப்படி கண்ணில் பார்க்குறது, எப்படி நம்ம ஆதாரம் என்லேஜ் பண்ணுறது, நம்ம பிராண சேர்த்துட்டு அவங்க பிராண சேர்த்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் அதை சொல்லித்தருவாங்க. அது அப்புறம் பண்ணால் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஒரு சில இவங்களாம் ஏன் வந்து அந்த ஃபீலிங் ஆகணும்னா இவங்க எப்படி பிரைக்கி பிராணிகளெலாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபீலிங் போகிறது தெரியும் அவங்க கைதுனா உங்களுக்கு இந்த கையை தான் பார்ப்பீங்க. அப்படி கற்றுக்கலாம்னா பிராணசரீரத்தை பார்ப்பாங்க, இது ஒரு பிராணசரீரத்தை பார்ப்பாங்க, இதுலேருந்து பிராண ஓட்டத்தை பார்ப்பாங்க, ஸ்பேஸில் பிராணத்தை பார்ப்பாங்க, சைக்கிக் பாடி பார்ப்பாங்க. உங்களை பார்த்து நீங்கள் அங்கேருந்து என்னை பார்த்தீங்கன்னா இந்த மண்டல உடம்பு இதுதான் தெரியும், நான் அங்கேருந்து பார்க்கும்போது மண்டைக்கு மேலே உங்களோட பிராணசரீரத்தை பார்ப்போம். அதெல்லாம் ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது, உயிரோட நிலையை பார்ப்போம். சைக்கிக் பாடி பார்ப்போம் என்ன நிலையில் இருக்குது, என்ன நிலையில் போகும். இப்போ வந்து ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்கள் பிராணசரீரத்தை பார்த்து கண்டுபிடிச்சாலும் ஹார்ட்டில் ஸ்கேன் பண்ண ஆறா ஸ்கேன் இந்த மாதிரி வேலை. ஸோ ஒரு பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுறோம், ஏன் அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாரு, எதுவும் பண்ணுறாங்க, அவங்க என்னமோ அவங்களுக்கு வேறு நடக்கிறது அப்படின்னா அதான் பண்ணுறது வேறு வந்து அங்கே போயிட்டு எங்களோட மனசுரத்தை அவங்களோட மனசுரத்தை அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணும்போது ஆனந்த கந்தான்னு சொல்லி இருக்கு, அது நீங்கள் சடவை பண்ணுங்க தெரியும், ஆனந்த கந்தான்னு சொல்லி நம்ம உடம்புல சக்கரா இருக்குது, அது வந்து என்னாகும் பொங்கும். நம்ம மூளையில் டோபமைன்கள் வந்து அதிகமாக சொல்லும், டோபமைன்கள்ங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாக சொல்லும்போது நம்ம பயங்கரமான ஆனந்தத்தில் இருக்கும். அப்போ நம்மளோட மனசுக்கு நம்ம மனசு முயற்சி அவங்க ஆல்ரெடி ஒரு ஆனந்தத்தில் இருக்கும், ஒரு ஆனந்தம் தடுமாறிட்டு இருந்தாலும் இந்த ஆனந்தமாக மனம் மிக்ஸ் ஆகும், அந்த ஆனந்தம் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட விஷயத்தை அடுத்து வந்து கொடுக்கும், அப்போ அவங்களும் அந்த நிலைக்கு போவாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அவங்களாவே தானாகவே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா, இப்போ இதில் ஒவ்வொருத்தரும் நடந்தது ஒவ்வொருத்தரும் நம்ம குரூப் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நடந்த குரூப் ஏன் நான் கடைசியில் நம்ம வெளியே கொடுக்குறேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் எடுக்கு, நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கற்றுக்கேன். நான் சொல்லிக் கொடுக்கும்போது உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஒரு பத்து விஷயம் சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் ஒரு விஷயம் கொடுத்து நான் கற்றுக்கேன். ஒவ்வொருத்தருக்குமே அந்த விஷயம் வந்துட்டே இருக்கும், அப்படிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தருமே இங்கே வந்து குருவாயிருக்கும், எல்லாருமே குருவாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பெரியால் சென்னால் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது, அந்த தெரிஞ்சு பகிர்ந்துக்கிறோம். யார் எஃபெக்ட் போனாலும் அவங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு மேலே கர்மம், அவங்களோட கர்மம், அவங்களோட கர்மம் அவங்க கர்மாலாம் நடத்து வரவே முடியாது, ஆறு ஏழு பேர் வர முடியலையா. ஸோ கர்மா இருக்கிறவங்க செய்வாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து புண்ணிய கர்மம் நிறைய இருந்துச்சு அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு எஃபெக்ட் பண்ணுறவங்க நல்லா அவங்க போட்டாலும் கூட நீங்கள் எஃபெக்ட்
அவரோட நீங்க ஃபிட்டா இருக்கீங்க, நான் அவரு கூட நீங்க கண்ணா நம்ம அறிவு கடு செய்யப்படாது. ஏன் செய்யணும் அது இன்வால்வ் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும். அடுத்த செஷன் மேக்ஸிமம் நல்லா பண்ணிடுங்க, நல்லா பண்ணிடுங்க, இன்னொரு பண்ணிங்கன்னா ஃபீல் ஆகும் தெரியும். பட் ஏழு நாள் கழிச்சு ஒரு வேலை செஞ்சு முடிஞ்சு ஏழா வாழ்ந்துடும் வீட்லேயே அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் படுத்துட்டு தனிப்படி சிரிக்க ஆரம்பிச்சுக்கோங்க, என்னமோ பார்க்குற மாதிரி இருக்கும், என்னமோ ஆன மாதிரி இருக்கும், சேலை முடிச்சு நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி மப்பேர் தான் இருக்கும், மப்பேர் ரொம்ப இருக்கும். அவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்.